Welcome to TN Science World. Today we see the continuation in the topic of 10th standard science, lesson 11, carbon and its compound. At first we see the nomenclature of organic compounds. கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடக்கூடிய முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். இன் ஆன்சியன் டேஸ் தி நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் ரிலேட்டட் இன் டு த நேச்சுரல் திங்ஸ் ஃப்ரம் விச் தே வேர் அப்டைன்டு. ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபார்மிக் ஆசிட் வாஸ் இனிஷியலி அப்டைன்டு பை த டிஸ்டிலேஷன் ஆஃப் ரெட் ஆண்ட்ஸ். லட்டின் நேம்ஸ் ஆஃப் த ரெட் ஆண்ட் இஸ் ஃபார்மிகா. ஸோ த நேம் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் வேஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லேட்டின் நேம் ஆஃப் இட்ஸ் சோர்ஸ். லேட்டர் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் சிந்தசைஸ்டு ஃப்ரம் சோர்ஸ் அதர் தேன் த நேச்சுரல் சோர்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் ஃப்ரேம்டு ஆஸ் எ சிஸ்டமேட்டிக் மெத்தடு ஃபார் நேமிங் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் தேர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹென்ஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் வாஸ் ஃபார்முலேட்டட் பை IUPAC, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஃபார் த நோமன் கல்ச்சர் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். முந்தைய காலங்களிலே கரிமச் சேர்மங்களுக்கு எங்கிருந்து இயற்கையாக பெறப்படுகிறதோ அதனுடைய பெயரையே கரிமச் சேர்மங்கள் பெயராக சூட்டினார்கள். உதாரணமாக, ஃபார்மிக் அமிலம் சிவப்பு எறும்புகளிலிருந்து வடிகட்டி பெறப்பட்டது. எறும்பினுடைய லத்தின் பெயர் ஃபார்மிகா, எனவே ஃபார்மிக் அமிலம் என்ற பெயர் லத்தின் மொழியிலிருந்து உருவானது. பின்பு கரிமச் சேர்மங்களை இயற்கையாகவே கிடைப்பதை தவிர மற்ற முறைகளும் தயாரிக்கத் தொடங்கினார்கள். எனவே அறிவியலாளர்கள் கரிமச் சேர்மங்களின் அமைப்பை பொறுத்து அதற்கு முறையாக பெயரிடும் விதிகளை வகுத்தனர். அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியியலின் பன்னாட்டுச் சங்கம் த இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி IUPAC வேதிச் சேர்மங்களுக்கு பெயரிடுவதற்கு ஒரு பொதுவான முறையை கொண்டு வந்தது என்பதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். அடுத்தது, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் IUPAC நேம். த IUPAC நேம் ஆஃப் எனி ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ், ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். IUPAC படி ஒரு கரிமச் சேர்மத்திற்கு பெயரிலே 3 பகுதிகள் அமைந்திருக்கும். முதல்ல இருக்கக்கூடியது அடிப்படை சொல், அப்புறம் முன்னோட்டு சொல், அடுத்தது பின்னோட்டு சொல் என முடியும். இந்த 3 பகுதியிலையும் கீழ்கண்டவாறு இணைத்து IUPAC பெயரை உருவாக்கலாம். திஸ் பார்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் ஆஸ் பர் த ஃபாலோவிங் சீக்வன்ஸ் டு கெட் த IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்டு. ப்ரிஃபிக்ஸ், தென் ரூட் வேர்டு, தென் சஃபிக்ஸ். யூ கிவ் த IUPAC நேம், வி கெட் த IUPAC நேம். தென் ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு. ரூட் வேர்டுனா எப்படி இருக்கும், அதனுடைய அடிப்படை சொல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல அடிப்படை சொல் வந்து பார்த்தோம்னா, இந்த பேசிஸ் ஆஃப் த யூனிட் விச் டிஸ்கிரைப் த கார்பன் ஸ்கெல்டன், அதாவது கார்பனை மையக்கருத்தாக எலும்புக்கூடாக ஒரு வடிவமைப்பாக. இட் இஸ் த பேசிக் யூனிட் விச் டிஸ்கிரைப் த கார்பன் ஸ்கெல்டன். இட் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த பேரண்ட் செயின் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் த பேட்டர்ன் ஆஃப் தேர் அரேஞ்ச்மெண்ட். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த கார்பன் ஸ்கெல்டன், மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் கிரீக் நியூமரல்ஸ் எக்ஸப்ட் த ஃபஸ்ட்டு 4. ஸோ த ரூட் வேர்டு ஃபார் த பேரண்ட் செயின் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டெய்னிங் 1 to 10 கார்பன் ஆட்டம்ஸ். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு கார்பன் இருந்தால் மீத்து, 2 இருந்தால் ஈத்து, 3 இருந்தால் ப்ரப் அப்படின்னு சொல்லிட்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் த கார்பன், கார்பனுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதனுடைய ரூட் வேர்டு வச்சுருக்காங்க அவங்க, அதான் சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, 1 இருந்தால் மெத்து, ஈத்து, ப்ரப்பு, பியூட்டு, பென்ட்டு, ஹெக்ஸு, ஹெப்டு, ஆக்டா, நேனோ, டெக்கா அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அடுத்து ப்ரிஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது முன்னோட்டு. முன்னோட்டு சொல் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, த ப்ரிஃபிக்ஸ் ரெப்ரசன்ட் த சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் பிரான்ச் ப்ரெசன்ட் இன் த பேரண்ட் செயின். ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் அதர் தேன் த ஹைட்ரஜன் அட்டாச்சு டு கார்பன் ஆஃப் பேரண்ட் செயின் ஆர் கால்டு சப்ஸ்டியூஷன்ஸ். அதுக்கு ஒரு டேபிள். ப்ரெசன்ஸ் த மேஜர் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் தி கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் தம். என்ன அப்படின்னாச்சுன்னா, ஹைட்ரோ கார்பன்களே தாய்வழி சங்கிலி தொடரிலே பிணைக்கப்பட்ட பதிலி மற்றும் கிளைகளை குறிக்கிறது. ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகளுக்கு பதிலிகள் என்று பெயர். அட்டவணையில் இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த கரிமச் சேர்மங்களுடைய முக்கிய பதிலிகள் அதனுடைய முன்னோடுகள் குறிக்கப்பட்டிருக்குது. எஃப் இருந்தால் ஃப்ளோரோ, சிஎல் இருந்தால் குளோரோ, பிஆர் இருந்தால் ப்ரோமோ, ஐ இருந்தால் ஐயோடோ, NH2 இருந்தால் அமினோ, CH3 இருந்தால் மித்தைல் மெத்தில்,
CH2CH3 இருந்தால் எத்தில் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இது பூராமே ப்ரிஃபிக்ஸ் நேமு. அதுக்கு அடுத்தபடியாக சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பின்னோட்டு. பின்னோட்டு எப்படி இருக்குன்னா, த சஃபிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த எண்டு ஆஃப் த நேம் இஸ் டிவைடட் இன் டு 2 பார்ட்ஸ் சச் அஸ் த ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். த ப்ரைமரி சஃபிக்ஸ் கம் ஆஃப்டர் த ரூட் வேர்டு. இட் ரெப்ரசன்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த கார்பன் டு கார்பன் பாண்டிங் ஆஃப் த பேரண்ட் செயின். இஃப் ஆல் த பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் த பேரண்ட் செயின் ஆர் சிங்கிள் இன் த சஃபிக்ஸ் ஏன் ஹேஸ் டு பி யூஸ்ட் ஆஸ் த ஈன் அண்ட் ஐன் ஆர் யூஸ்டு ஃபார் த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. த செகண்டரி சஃபிக்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் த காம்பவுண்ட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கரிமச்சேர்மத்தினுடைய பெயருடைய இறுதியிலே வருவது இது இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது. அவை முதன்மை பின்னோட்டு மற்றும் இரண்டாம் பின்னோட்டு ஆகும். முதன்மை பின்னோட்டானது மூலச்சொல்லை தொடர்ந்து வரும் தாய் வழி சங்கிலி தொடரிலுள்ள கார்பன் கார்பன் அணுகளுக்கிடையே உள்ள பிணைப்புகளுடைய தன்மையை குறிக்கிறது. அனைத்து பிணைப்புகளும் ஒற்றை பிணைப்பாக இருந்தால் ஏன் என்ற பின்னோட்டையும், இரட்டை பிணைப்பாக இருந்தால் ஈன் என்ற பின்னோட்டையும், முப்பிணைப்பாக இருந்தால் ஐன் என்ற பின்னோட்டையும் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாம் நிலை பின்னோட்டு கரிமச் சேர்மத்திலுள்ள வினை செயல் தொகுதியை குறிக்கிறது. த செகண்டரி சஃபிக்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் த காம்பவுண்டு. அதுக்கு வந்து நமக்கு இங்கே அழகாக ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆல்கஹாலாக இருந்தால் ஓஹெச் ஓஎல், ஆல்டிஹைடாக இருந்தால் CHOAL, கீட்டோனாக இருந்தால் OC அப்படின்னு வரும் ஓன். அடுத்தது கார்பாக்சில் ஆசிட்டாக இருந்தனாக்கா ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி வரும், ஆயிக் அமிலம் அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து பயன்படுத்தி நம்ம ஈஸியாக பெயரிடலாம். தென் IUPAC ரூல் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கரிம சேர்மங்களை பெயரிடுவதற்கான IUPAC விதிகள் இருக்குது. இதில் வந்து ரூல் 1, ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் டு கெட் த பேரண்ட் நேம். ரூட் வேர்டு என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அடிப்படை சொல்லை தேர்ந்தெடுக்கும் விதமாக நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை கண்டறிய வேண்டும். அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் த பேரண்ட் செயின் பிகினிங் அட் த க்ளோசஸ்ட் எண்ட் ஆஃப் த சப்ஸ்டியன்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் தேர் கால்ட் அஸ் த லொக்கேட்டன்ட் நம்பர். These are called the locandant number. If both functional group and substituent are present, then the priority will be given on the functional group. பதிரி அல்லது வினைச்செயல் தொகுதி அண்மையில் அமையும் விதமாக தாய் சங்கல் கார்பன் சங்கல் கார்பன் அணுக்களுக்கு எண்ணிட வேண்டும். இதற்கு இடையன் என்று பெயர். வினைச்செயல் தொகுதி மற்றும் பதிலி இரண்டும் இருந்தால் வினைச்செயல் தொகுதிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கேஸ் ஆஃப் த அல்கேன் அண்ட் அல்கைன்ஸ் லொக்கேட் த டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் அண்ட் யூஸ் இட் லொக்கேட்டட் நம்பர் ஃபாலோடு பை த டேஷ் அண்ட் ஏ ப்ரைமரி சஃபிக்ஸ். த கார்பன் செயின் இஸ் நம்பர்டு இன் சச் எ வே தட் த மல்டிபிள் பாண்ட் ஹாவ் எ லோயஸ்ட் பாசிபிள் லொக்கேட்டட் நம்பர். அல்கீன் மற்றும் அல்கைன்களை பொறுத்தவரையிலே இரட்டை மற்றும் முப்பிணைப்பின் இடம் கண்டறியப்பட்டு அந்த இடையெண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் முதன்மை நிலை பின்னோட்டை குறிப்பிட வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகளானது இரட்டை அல்லது முப்பிணைப்பு சிறிய இடையெண்ணை பெறுமாறு தாய் சங்கிலியில் கார்பன் அணுக்கு எண்ணிடல் வேண்டும் அப்படிங்கிறது தான். அதற்கடுத்தபடியாக ரூல் 4, இஃப் த காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப் லொக்கேட் அண்ட் இட் அண்ட் யூஸ் த லொக்கேட்டட் நம்பர் ஃபாலோடு பை டேஷ் அண்ட் ஏ செகண்டரி சஃபிக்ஸ். கரிமச்சேர்மத்தில் வினைச்செயல் தொகுதி இருந்தால் அந்த இடம் கண்டறியப்பட்டு இடையெண்ணுக்கு பின்னால் கோடு மற்றும் இரண்டாம் நிலை பின்னோட்டை குறிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு அடுத்தபடியாக விதி எண் 5, வென் எ ப்ரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் ஆர் ஜாயின்ட் த டெர்மினல் இ ஆஃப் த ப்ரைமரி சஃபிக்ஸ் இஸ் ரிமூவ்டு. முதன்மை பின்னோட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னோட்டு சேர்க்கப்பட்டு பிறகு முதன்மை பின்னோட்டில் இருக்கக்கூடிய இ நீக்கப்பட வேண்டும். Rule 6, identify the substituent of and use a number followed by a dash and a prefix to specify its location and identify. பதிலினுடைய இடம் கண்டறியப்பட்டு இடையெண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் பதிலியை குறிக்கும் முன்னோட்டு குறிப்பிடப்பட வேண்டும். இதுதான் வந்து IUPAC ரூல் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். IUPAC பெயர் எவ்வாறு இடுவது என்பது. அண்ட் தென் IUPAC நோமன்கல்ச்சர் ஆஃப் த ஹைட்ரோ கார்பன் சால்வ் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரோ கார்பன் சால்வ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விதிகளை பயன்படுத்தி ஹைட்ரோ கார்பன்களை பெயரிடுதல் எவ்வாறு என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் ட்ரை டு நேம் சிஸ்டமேட்டிக்கலி சம் ஆஃப் த லினியர் அண்ட் சப்ஸ்டியூட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் பை த ஃபாலோவிங் IUPAC ரூல்ஸ். எக்ஸாம்பிள் CH3, CH2, 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 CH3.
CH3 single bond, CH2 single bond, CH2 single bond, மூணு CH2 single bond, முடிவில் ஒரு CH3. இப்போ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த 5 கார்பன் செயின் அண்ட் ஹென்ஸ் த ரூட் வேர்டு இஸ் பென்ட். 5 கார்பன் இருக்குது, இதனால் அதனுடைய முதல் அடிப்படை ரூட் சொல் என்ன, பென்ட் அப்படின்னு சொல்லி 5 கார்பன் இருந்தான். ரெண்டாவது, ஆல் த பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஏ சிங்கிள் பாண்ட் அண்ட் தஸ் த சஃபிக்ஸ் ஏன். ஒரே ஒரு பாண்ட் இருந்ததுனால இதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காங்க, ஏன் என்ற பின்னோட்டை சேர்க்க வேண்டும். அப்போ பென்ட்டு ப்ளஸ் ஏன் தெரிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு பென்ட் ஏன் அப்படின்ற பேரை வச்சுருக்குறோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2, CH3 CH CH2 CH2 CH3 ஒரே ஒரு CH-ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரான்ச்சஸ் ஒன்று வந்திருக்கு, ஒரு CH3 வந்திருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாங்கஸ்ட் செயின் கண்டெயின்ஸ் 5 கார்பன் ஆட்டம்ஸ் அண்டு ஹென்ஸ் ரூட் வேர்டு இஸ் பென்ட். 5 கார்பன் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்ட் அப்படின்றத வச்சிட்றோம். அண்ட் தென் தேர் இஸ் எ சப்சிக்வெண்ட் டு த கார்பன் செயின் இஸ் நம்பர்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னம்னாக்கா, 1, 2, 3, 4, 5 போட்டு வந்தோம்னா ரெண்டாவது இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் க்ளோஸ் டு த சப்சிக்வெண்ட் ரூல் 2. ரெண்டாவது ரூலை கொண்டு வந்ததுன்னா, ஆல் ஆர் த சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தஸ் த சஃபிக்ஸ் இஸ் ஏன் அப்படின்னு சொல்லி, அப்போ பென்ட் ஏன் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இந்த பதில்கள் இருக்கின்றன, எனவே கார்பன் சங்கிலியில் பதில்கள் மிக அண்மையில் அமையும் விதமாக இடது பக்கத்திலிருந்து எண்ணிடுதலை தொடங்க வேண்டும். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த சப்சிக்வெண்ட் மெத்தட் குரூப் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் செகண்ட் கார்பன் ஆட்டம், ஸோ த லொக்கேட்டட் நம்பர் 2 தஸ் த ப்ரிஃபிக்ஸ் 2 மெத்தில் அப்படின்னு சொல்லி ஈஸியாக எழுதிடலாம். த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் 2-methyl + pent + ஏன், 2-methyl pentane அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது ஸ்டெப் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் போலவே நாம் மூணாவது எக்ஸாம்பிளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்படி கண்டுபிடிச்சி வர்றது தான் கரெக்டு, எது ராங் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதுக்கு ஒரு ஸ்டெப் 2 ஒன்று கொடுத்துருக்குறாங்க, கார்பனுக்கிடையே இரட்டை பிணைப்புகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆல் த சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் தஸ் த சஃபிக்ஸ் இஸ் ஏன், தஸ் த சப்சிக்வெண்ட் ஆஃப் த மெத்தில் குரூப் அண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த தேர்ட் கார்பன், ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் நம்பர் 3 தஸ் த ப்ரிஃபிக்ஸ் 3-methyl அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் 3-methyl pentane 3-methyl heptane அப்படின்னு சொல்லி பேர். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், 4th எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது IUPAC நோமல் கல்ச்சர் ஆஃப் அதர் கிளாஸஸ் ஆளுட எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, IUPAC நோமல் கல்ச்சர் ஆஃப் ஹைட்ரோ அதர் கிளாஸஸ் சாளுட எக்ஸாம்பிள்ஸ் நிறைய, இதனால் வந்து பிற வினைச்சேர்த்தினுடைய கரிமச் சேர்மங்களுக்கு எவ்வாறு பெயரிடுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. CH3 CH2 CH2 இதெல்லாம் சிங்கிள் பாண்டு, ஒரு OH வந்தால் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆல்கஹால் தொகுதி அப்படின்றத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதனால் வந்து நம்ம என்ன சொல்லலாம், த பேரண்ட் செயின் கண்டென்ட்ஸ் ஆஃப் 3 கார்பன் ஆட்டம்ஸ் த ரூட் வேர்டு இஸ் ப்ரொப்பனால், அதாவது தெர் ஆர் சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் த செயின் ஷோ த ப்ரைமரி சஃபிக்ஸ் இஸ் ஏன் ப்ரொப்பனேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சின்ஸ் த காம்பவுண்ட் கண்டென்ட்ஸ் ஓஹெச் குரூப் இஸ் இஸ் ஆல்கஹால் த கார்பன் செயின் நம்பர்டு ஃப்ரம் த எண்ட் இன் விச் த க்ளோஸ் ஆஃப் ஓஹெச் ரூல் 3. அப்போ என்னதுன்னா 3rd இடத்துல இருக்குது, அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஸ்டெப் 4 த லொக்கேட்டட் நம்பர் ஆஃப் ஓஹெச் குரூப் இஸ் 1 அண்ட் தட்ஸ் அ செகண்டரி சஃபிக்ஸ் 6-1 வரும். அப்போ வந்து ப்ரப் ஏன் ப்ளஸ் 1 ப்ரப்பன் ப்ரப்பனால் 1-propanol அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு. அடுத்து CH3COOH, இது வந்து அமிலத்துக்கு வரக்கூடியது, ஆசிட்டுக்கு வருது, ஆயிக் அமிலம் எத்தனை ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு. இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த டேபிள் ரொம்ப முக்கியமான டேபிள், இதிலிருந்து அடிக்கடி ஒரு 5 மார்க் கொஸ்டின் பெரிய கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மெத்தனால், எத்தனால், ப்ரப்பனால், பியூட்டனால், பென்டனால், அடுத்து ஆல்டிஹைட்ஸில் பார்த்தீங்கன்னா மெத்தனால் ஆல், அடுத்தது எத்தனால், ப்ரப்பனால், பியூட்டனால், பென்டனால், ப்ரப்பனேன், பியூட்டனேன், பென்டனேன், அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட், ப்ரப்பனாயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட், பென்டனாயிக் ஆசிட், பென்டனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர். கார்பனுடைய எண்ணிக்கையை பொறுத்து மேலே கொடுத்துருக்கூடிய நம்ம ரூலை வச்சு ஈஸியாக நம்ம இதை வந்து எளிதில் வந்து நம்ம கண்டறியலாம். அதுக்கு அடுத்தபடியாக எத்தனால் தயாரித்தல் எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த காணொலியில் கூட காணலாம், அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி, வணக்கம்.